லெசர் ஷோ டாகை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய முடி இருக்கும். திபெத் என்ற நாட்டில் தான் இது ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டது. அந்த கோட் இருக்கு, ஒன்று வந்து லாங் கோட், முடி வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். வந்து டென்ஸ் கோட், கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். ரெண்டு ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் கௌரிசங்கர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம லெஷப் ஷோ டாகை பற்றி பார்க்க போகிறோம். அதோட ஃபுல் கேரிங் அண்ட் ப்ரீடிங், என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலாம், அதுக்கு என்னென்ன டிசீஸ் வரும், அதை பற்றி எல்லாமே ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லெஷப் ஷோ இதில் ஒரிஜின் பார்த்திங்கன்னா திபெத். திபெத்ன்ற நாட்டிலேருந்து தான் இது ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பீட் பண்ணி இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் வந்துருக்கு, நிறைய கண்ட்ரீஸ்லேயே வச்சு வளர்க்குறாங்க. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 25 to 28 சென்டிமீட்டர் வரையும் இருக்கும். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு மேல் பார்த்திங்கன்னா 6 to 7 கேஜிஸ் வரையும் இருக்கும், ஃபீமேல் பார்த்திங்கன்னா 5 to 7 கேஜிஸ் வரையும் இருக்கும். மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி சைஸஸும் வெயிட்டும் டிஃப்ரென்ஸ் வரும் கண்டிப்பாக. இல்லை இந்த லெஷப்ஸோவில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைட் ஆஃப் கோட் இருக்குது, ஒன்று வந்து லாங் கோட், முடி வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். வந்து டென்ஸ் கோட், கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் லெஷப் ஷோ ப்ரீட் இருக்குது, ஒன்று லாங் கோட்டு, இது ஒன்று டென்ஸ் கோட்டு. அதுக்கப்புறம் இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா சாக்லேட் கலரு, ப்ரௌன் கலரு, ப்ளூ கலரு, கோல்டு கலரு, ரெட் கலரு, அது மாதிரி மார்க்கிங் வச்சு நிறைய டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வரும். என்கிட்ட இருக்கு வந்து ஸ்பேஸ் கிரே, கிரே கலரு, கிரே வித் ஒயிட் மாதிரி இருக்கும். அது நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. என்கிட்ட லெஷப் ஷோ டாக் இருக்குது, அது வந்து ஸ்பேஸ் கிரே கலரில் இருக்கும். லெஷப் ஷோ அது வந்து ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாகு. எப்போ அது நம்ம என்ன சொன்னாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கும், ஈஸியாக எல்லாமே எடுத்துக்கும். நம்ம நினைப்போம் நம்மளோட அட்வான்ஸாக யோசிக்கும் அந்த டாக் வந்து. அப்புறம் அது வந்து ரொம்ப காமா, எப்பயுமே வந்து சைலண்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் ப்ளேஃபுல், எல்லாருக்கும் ஈஸியாக வந்து பழகும், பட் ரொம்பலாம் பழகாது, விளையாடும் தூங்கும் அவ்வளோதான். மேக்ஸிமம் டைம் அமைதியாக படுத்துட்டு நம்மளை பார்த்துட்ருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப இன்டெலிஜென்டான டாக். ஓனர்ஸ்க்கு வந்து ரொம்ப லாயலாக இருக்கும், அவங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் அவங்க கூட விளையாடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தால் குலைக்கிறதுலாம் வந்து கண்டினியூஸாக குலைச்சிட்டே இருக்கும். ஒருத்தவங்க பொதுவாக வந்துட்டாங்கன்னா போதும், கண்டினியூஸாக குலைச்சிட்டே தான் இருக்கும். நம்ம ஓனர் போய் இது பண்ணுற வரையுமே அது குலைச்சிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வாக்கிங் பார்த்திங்கன்னா, எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா தினமும் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு வாக்கிங் கொண்டு போகணும். நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு நடக்க வைக்கிறது, ஓட வைக்கிறது, அந்த மாதிரி டெய்லியுமே பண்ணணும். காலையில் 20 மினிட்ஸ், ஈவினிங் 20 மினிட்ஸ் கூட பண்ணலாம். இல்லை அப்படி முடியல, டைம் இல்லை நம்மளுக்குனா, மினிமம் 20 மினிட்ஸ் ஆச்சு தினமும் வாக்கிங் கொண்டு போங்க. அப்போ தான் அதோடய ஹெல்த் கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா பயங்கரமாக வெயிட் போட்டுரும், அதனால டிசீசஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டிவார்மிங் பார்த்திங்கன்னா, மந்த்லி டிவார்மிங் கண்டிப்பாக பண்ணணும் டாக்ஸை பொறுத்த வரையுமே. இதெல்லாம் கண்டிப்பாக அந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டிவார்மிங் பண்ணிங்கன்னா அந்த முடி கொட்டுற ப்ராப்ளமும் இருக்காது, இந்த மேலே சொறி சொன்னாங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. லெஷப் ஷோக்கு நிறைய முடி இருக்கும், அதனால் பயங்கரமாக கொஞ்சம் வேர்க்கும் அதுக்களுக்கு. அதனால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக குளிப்பாட்டுற மாதிரி பாருங்கள். அதுக்குன்னு பெட் ஷாம்பூஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த ஷாம்பூஸில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து சிசாஃப்ளக்ஸ், நோட்டிக்ஸ், அந்த மாதிரி நிறைய ஷாம்பூஸ் இருக்குது. இல்லை உங்கள் டாக்டர் எது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா அதையே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஷாம்பு மாற்றினீங்கனாலே அதுவே அலர்ஜியாக வாய்ப்பு இருக்குது. இது வந்து அதிக முடி இருக்க நாய், அதனால் நீங்கள் ஷாம்பு மாற்றினாலே முடிலாம் கொட்டிடும், முடி தான் அதுக்கு அழகு. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு கட் பண்ணிடலாம் இல்லை, ஹேர் கட்டிங் மிஷின்ஸ்லாம் இருக்குது. இல்லைனா அதுக்குன்னு தனி பார்லர்ஸ் மாதிரிலாம் இருக்குது டாக்ஸுக்குன்னு, நீங்கள் அங்கே கொண்டு போனாலே நீங்கள் சொல்கிற மாதிரி முடி வெட்டி கொடுப்பாங்க. இந்த கண்ணெல்லாம் மறைக்கிற மாதிரி அவங்களுக்கு முடி வளரும், அதை கட் பண்ணிடுங்க. அப்புறம் நகம்லாம் பெருசு பெருசாக இருக்கும், நீங்கள் அதையும் கட் பண்ண பாருங்கள். மந்த்லி ஒன் டைம் மாதிரி 6 மந்த்ஸ் ஒரு தடவையாச்சும் கட் பண்ணுங்கள், அப்போ தான் அது ஒரு ஈக்குவல் லெவலில் மெயின்டைன் ஆகும். இப்போ லெஷப் ஷோவில் ஃபுட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம், அதோட விலை, அப்புறம் அதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்குறதுன்னு பற்றி பார்க்கலாம். இதோட ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 மினிமம் ஸ்டார்ட் ஆகும். 10,000 20,000 வரையும் போகுது. அது குவாலிட்டி பொறுத்து, கேசிஐ அதெல்லாம் பொறுத்து, ஷோ குவாலிட்டி இருக்குது, நார்மல் குவாலிட்டி இருக்குது, அது மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ் ப்ரைஸ் ஆகும். மினிமம் ஒரு 10,000 அப்படி இருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுலேருந்து மேக்ஸிமம் 20-25,000 வரையும் லெஷப் ஷோ டாக்ஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் போகுது. இதுக்கு ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா உப்பு காரம் இது கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. டாக்ஸ் எந்த டாக்ஸ் வந்தாலுமே சரி, இந்த உப்பு காரம் சேர்த்திங்கனாலே அதுக்கு நோய் வர ஆரம்பிச்சிடும். இந்த உப்பு சேர்த்திங்கனாலே அந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் ஃபுட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரே ஃபுட்டு வரும், 4 ஃபுட்டு மெயின்டைன் பண்ணாலே போதும்.
இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு அதை பிசைஞ்சு மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருங்க, இல்லைனா கர்ட் ரைஸு. அதே மாதிரி பீட்ரூட் கேரட்டை போட்டு திரும்பி போட்டு பிசைஞ்சு வைக்கலாம், இல்லைனா பாயில்டு எக்கு முட்டையை வேக வச்சு அதை மசிச்சு பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ஃபுட், ஒரு நாலஞ்சு ஃபுட்டு வண்டி மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா ஃபுட்டு மேக்ஸிமம் தயிர் சாதம் கொடுத்தாலே அது அமைதியாக சாப்பிட்டுட்டு படுத்துடும். நீங்கள் ஒரு வாட்டி வேறு ஃபுட்டு கொடுத்து பழகிட்டீங்கன்னா அது திருப்பி திருப்பி அதே தான் கேட்கும். அதனால் நீங்கள் இந்த ஃபுட்டே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான்வெஜ், நான்வெஜ் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் கொடுங்க, அதுவும் ஒரு ஒரு பீஸ் இல்லை ரெண்டு பீஸ், அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. நீங்கள் நான்வெஜ் கொடுத்தாலும் முடி கொட்டுற ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும், அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால தான் அதுக்கு நான்வெஜ்ஜை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி எலும்பு அதெல்லாம் கொடுக்காதீங்க. இந்த லெஷப்ஸோ என்ன பண்ணுன்னா அப்படி அப்படியே எல்லாத்தையும் முழிஞ்சிரும், நீங்கள் மெதுவாகவே சாப்பிடாது. நீங்கள் அது கொடுக்குற ஆர்வத்துலேயே அதுக்கு அதிகமாக சாப்பிட்றோம், அதனாலே போய் தொண்டையில் குத்திக்கும், அதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த எலும்புலாம் யூஸ் பண்ணுங்கள். வெறும் ஃப்ளெஷ் கறி மட்டும் போடுங்க, அதுவும் வேக வச்சு மஞ்சள்தூள் ஒண்டி போட்டு போட்டாலே போதும், அது சாப்பிட்றோம். அப்புறம் இதுக்கு வேக்சினேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த வேக்சினேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் அது வாங்கின புதுசில் 45 days ஒரு வேக்சினு, அது மாதிரி ஃபஸ்ட் இயரில் ஒண்டி ஒரு 3 vaccine போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் ரேபிஸ் வேக்சின் ஒண்டி போட்டாலே போதும். அந்த ஃபஸ்ட் இயர் ஒண்டி 3 vaccine கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் அந்த பார்வன் அந்த மாதிரி டிசீசஸ்லாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் ரேபிஸ் வேக்சின் போட்டால் போலும், அது என்ன நம்ம கடிச்சாலும் நம்மளுக்கு விஷம் எதுவும் ஏறாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ரேபிஸ் வேக்சின். அது வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அது அதே இயர்லி வரையும் போட்டுகிட்டே இருக்கலாம். இந்த லெஷப்ஸோ டாக்ஸ் வரையும் மேக்ஸிமம் ஒரு 13 to 14 years வரையும் வாழும். அந்த 14 இயர்ஸுமே நீங்கள் இந்த ரேபிஸ் வேக்சின் கண்டிப்பாக போட்டு வளர்க்குறது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை குளிப்பாடிட்டு தினமும் மார்னிங் வந்து அதை சீப்பு வச்சு வாரி விடுங்க. வீக்லி ஒன்ஸ் குளிப்பாடிட்டு சீப்பு வச்சு வாரி விட்டுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி லெவலாக மெயின்டைன் ஆகும், இல்லைனா முடியெல்லாம் சுருண்டுக்கும், இல்லைனா ஒரு ஒரு உண்மையும் ஒட்டிக்கும். நீங்கள் தினமும் மார்னிங்குமே ஒரு சீப்பு வச்சு ஃபுல்லாக வாரி 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 விட்டிங்கன்னா அது ஒழுங்காக அழகாக இருக்கும், பார்க்க லுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ லெஷப்ஸை பீட் பண்ணுறீங்கன்னா ஒரு 18 months இல்லைனா 24 months அப்புறம் பீட் பண்ணுங்கள், அப்போ தான் அது வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வரும். நீங்கள் வாங்கி பீட் பண்ணுறதுக்காக வளர்க்குறீங்க இல்லை வளர்ந்துருச்சு பீட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 18 months இல்லைனா 24 months அப்புறம் பீட் பண்ணுங்கள். நீங்கள் மேட்டிங் அது மேட்டிங் வீடியோ இன்னொரு அந்த மேட்டிங்கு அதுக்கப்புறம் அது எப்படி பீட் பண்ணுறதுன்னு பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அது ஒரு 18 to 24 months அப்புறம் பீட் பண்ணுங்கள். இப்போ பீட் பண்ணிங்கன்னா அதோட எத்தனை குட்டி இருக்கோ அதை பொறுத்து அதோடய ப்ரெக்னென்சி டைம் இருக்கும். அதோட கரெக்டாக ஒரு 8 to 9 months வரையும் பண்ணும், ஒரு 8 குட்டி இருந்துச்சுன்னா 8 to 9 months வரையும் அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். இயர்லி 2 times வந்து அதை பிரீட் பண்ணலாம், மேட்டிங் குட்டி போகலாம், பீட் ஆகும். ஒரு வாட்டி பீட் ஆகும்போது 4 குட்டிலேருந்து 8 குட்டி வரையும் மேக்ஸிமம் போடும். 8 குட்டியுமே நீங்கள் அது மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான். நீங்கள் லெஷப்ஸை பற்றி இல்லை எதாவது டாக்ஸை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என் இன்ஸ்டாகிராம் ஐடியோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி உங்களுக்கு எந்த டாக்ஸ் பேர்ட்ஸ் எது வேணுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். இதே மாதிரி வேறு எதாவது டாக்ஸ் பற்றியோ பேர்ட்ஸ் பற்றியோ வீடியோஸ் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.